அவிநாசி அடுத்து கருவலூரில் நிகழ்ந்த திருட்டு வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இங்குள்ள தனியார் பஞ்சு மில்லில் 200க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் மில் வளாகத்தில் உள்ள ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு மர்ம நபர்கள் இருவர் மில் காம்பவுண்டு தகரங்களை தாண்டி குதித்து ஊழியர்களின் பைகளை களவாடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை கொண்டு அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஈசாகுமார் என்ற கல்லூரி மாணவர் அவிநாசி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனிடையே அவிநாசியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது சந்தேகப்படும்படியாக வந்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரை போலீசார் விசாரித்தனர். கருவலூர் மில் ஊழியர் குடியிருப்பில் நடந்த திருட்டு வழக்கில் இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்டிருப்பது அப்போது தெரியவந்தது. பின்னர் நேற்று மாலை அவிநாசி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பாரதி பிரபா முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனா்.